வணக்கம் அண்ட் வெல்கம் டு டுடேஸ் டெக் இன் 5 மினிட்ஸ் எபிசோட் நம்பர் 80. நீங்க கேட்டுட்டு பாத்துட்டு இருக்கிறது தி ஆகல் கைஸ் சேனல். நான் மிஸ்டர் எம், என் கூட மிஸ்டர் ஏ. ஃபர்ஸ்ட் நியூஸ் நான் தான் ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஏசஸ் ஜென்ஃபோன் மேக்ஸ் ப்ரோ M3 பேர் சுமாரா இருந்தாலும் அவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ஏசஸ் வந்து மிட் ரேஞ்ச் போன் கொண்டு வர போறாங்க. மொத்தம் 4 போன் வரப்போகுது. ஸோ M3 ப்ரோ அப்புறம் M3 ப்ரோ மேக்ஸ் ஏதோ கொண்டு கொண்டு வர போறாங்களான்னு தெரியல. அப்புறம் பட்ஜெட்ல ரெண்டு போன், ஸோ ஒன்னு வந்து ஸ்னாப்ட்ராகன் 765, அப்புறம் இன்னொன்று வந்து ஸ்னாப்ட்ராகன் 720 சீரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டுமே நல்ல சிப்ஸ் தான். இப்போ நம்ம ஊர் அதாவது இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா சேல் ஆகிறது மிட்ரேஞ்ச் போன் தான். அதுல வந்து ரியல்மி, ரெட்மி, சாம்சங் இவங்க தான் டாமினேட் பண்ணிருக்காங்க. ஏசஸ் வந்து க்ளோஸ் டு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஃபீல்ட்ல வந்து அவங்க யூஐ இருக்கும். ஸோ இதுக்காக எல்லா ரிவ்யூவர்ஸும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்த ஏசஸ் ஒரு வழியா வந்துட்டாங்க. ஸோ இது எனக்கு உண்மையாவே ஹாப்பியான நியூஸ் தான். என்னோட முதல் நியூஸும் ஸ்னாப்ட்ராகனை பற்றி தான். குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 732 அப்படின்னு ஒரு புது மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தான் 730 இருந்துச்சு, இது என்ன 732 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் டிஃப்ரென்ஸ் மாதிரியே மற்ற டிஃப்ரென்சஸ் ரொம்ப கம்மி தான். ப்ராசஸரில் சிபியு பர்ஃபார்மன்ஸ் வந்து நெக்லிஜிபிள். அதை பற்றி சொல்ல பாயிண்ட் டூ எதுக்கு தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜின் இந்த ஏஐ காம்போனன்ட் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ப்ராசஸ் எல்லாம் 2 times ஃபாஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஐ ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் இன்னுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும் இந்த சிப்செட்டோட வரப்போகிற ஃபோனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் ஃபோன் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாமியோட போக்கோ X3 இருக்கும் அப்படின்னு செய்திகள் வளம் வருது. கூடிய சீக்கிரம் வந்தால் தெரிஞ்சிடும். சூப்பர் கூல். அப்புறம் மக்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, ரெட்மி K30 அப்படிங்கிற போன் இந்தியாவில் வந்து போக்கோ X2 அப்படின்னு லான்ச் ஆச்சு. அதே மாதிரி அதோட 5G வேரியன்ட் ஒன்று வந்து லான்ச் ஆச்சு சைனால. அது எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, போன டிசம்பர், அதாவது 2019 டிசம்பர்ல வந்து லான்ச் ஆச்சு. இப்போ 8 months கழிச்சு, சொல்லப்போனா 9 months கழிச்சு இந்தியாவுக்கு கொண்டுறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க போல. அது வந்து ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசஸர்ல வருது. கரெக்ட், ஒன் பிளஸ் நாட் இந்த ப்ராசஸர்ல லான்ச் ஆச்சோ அதே ப்ராசஸர்ல தான். ஸோ ஒன் பிளஸ் நாட் விட கண்டிப்பா சீப்பா தான் ரெட்மி கொண்டு வருவாங்கன்னு நம்புறேன். அப்படி கொண்டு வந்தா நல்ல காம்படிஷனா இருக்கும், நமக்கும் நல்லது தானே. ஸோ இது வந்து ரெண்டு வேரியன்ட்ல வரப்போகுது, ஒன்னு வந்து பர்பிள், இன்னொன்று வந்து ஃபாஸ்டட் ஒயிட். ஸோ இந்த ரெண்டுமே பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. செப்டம்பர் குள்ளேயே இந்த போன் லான்ச் ஆயிருமாமா. ஓகே, என்னோட அடுத்த நியூஸ், ஒன் பிளஸ் அவங்க வந்து இப்போ ரீசெண்டா ஒன் பிளஸ் UI 11 லான்ச் பண்ணாங்க. அதாவது ஒன் பிளஸோட ஆக்சிஜன் UI 11. ஆக்சிஜன் UI 11ல என்னெல்லாம் புதுசாக சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே புதுசாக மாற்றிருந்தாங்க. எல்லாருமே இது வந்து சாம்சங்கோட 1 UI-ஓட அப்படியே அடித்த காப்பி அப்படின்னு நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எந்த பேசிஸில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லி பெருசாக நீட்டி முடிக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஹீட் மேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோனில் லெஃப்ட் ஹேண்ட் யூஸராக இருக்கட்டும், இல்லை ரைட் ஹேண்ட் யூஸராக இருக்கட்டும், எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் அக்சஸபிளாக இருக்குது, எந்தெந்த ஏரியாஸ் எல்லாம் ரீச்சபிளாக இருக்குது அப்படின்றக்கு ஏற்ற மாதிரி. ஏன் இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், அவங்களே சொல்கிறாங்க, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து நல்ல பேஸ் பிளாட்ஃபார்ம் தான், ஆனால் அதுக்கு மேலே பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் UI லெவலில் பண்ணுறோம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து பெரிய ஸ்க்ரீன் டிவைசஸ்க்கு என்ன சொல்கிறது, ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டதாக இல்லை அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் பிளஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்காக வாங்கினவங்கெல்லாம் இப்போ எப்படி தெரியும்னு அவங்களுக்கு தெரில. அது போக அதனால தான் எல்லாமே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணியிருக்கோம், தம்புக்கு ஆக்சஸ் பண்ணுற ரேஞ்ச்லேயே எல்லா எலிமெண்ட்ஸும் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கீன் அந்த கான்செப்ட் அப்படியே ஒன் பிளஸ் சாரி ஒன் UI சாம்சங்கோட அதே கான்செப்ட் தான். அதனால தான் பார்க்குறக்கும் அதே மாதிரி இருந்திருக்கு. இது இன்னும் முழுசாக முடிஞ்சு ஃபைனலைஸ் ஆகி வரும்போது தான் தெரியும் எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு. பட் ஒன்று மட்டும் உறுதி, ஒன் பிளஸ் அவங்க வந்து தனி பிராண்டாக ஒரு ஃப்ளாக்ஷிப் பிராண்டாகவும் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே யூனிக்கான UI-யும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. உண்மைதான் மிஸ்டே, பட் ஆனால் இந்த ஆக்சிஜன் OS-க்காக தான் நிறைய பேர் அந்த ஒன் பிளஸ் ஃபோன்ஸே வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் இப்போ டிஸ் வச்சிட்டாங்கன்னா கஷ்டம் தான். ஓகே, என்னோட கடைசி நியூஸ் என்னன்னா, அம்பானி மாமா ஜியோ ஃபைபர் நெட் இதில் வந்து சூப்பர் பிளான்ஸ் எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 10% ஆஃப் அப்லிங் ஸ்பீடு தான் இருக்குமாமா. இப்போ நீங்கள் 100 Mbps டவுன்லோட் ஸ்பீடு இருந்தாலும் 10 Mbps தான் உங்களுக்கு வந்து அப்லோடு இருக்குமாமா. இனிமேல் எல்லாமே
ஈக்குவலா இருக்கும். இப்போ 100 Mbps டவுன்லோடா இருந்தாலும் 100 Mbps அப்லோடும் இருக்கும் அப்படின்னு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி எக்கச்சக்க புது பிளான்ஸ் கொண்டிருக்காங்க, 399, அப்புறம் 699, 999, 1499, அந்த மாதிரி 8500 வரைக்கும் போகுது. இதெல்லாம் ஹோம் யூசர்ஸ்க்கு எக்கச்சக்கம். அதே மாதிரி இவங்க வந்து இருக்கிற எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க போல. ஏன்னா அவங்க எல்லாமே லிஸ்ட் பண்ணிருக்காங்க, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, அமேசான் பிரைம் இருக்கு, அப்புறம் ஜி டிவியோடது இருக்கு, சன் நெக்ஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க 1500 பிளான் எடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு இந்த எல்லா ஓடிடி கூட ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்ல டீல் தான். அதே மாதிரி இப்ப எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும், பரவாயில்ல, சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பேச்சுல சொன்னா ரூம் எடுத்து தங்கி இருக்கு உங்களுக்கு 1500 பிளான் தார மாதிரி இருக்கும். ஆமா, என்னோட அடுத்த நியூஸ் அண்ட் கடைசி நியூஸ், இன்றைய கடைசி நியூஸ், ரியல்மி அவங்க வந்து 7 சீரீஸ்ல 3 போன் லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு நேத்தே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 7 ப்ரோ அந்த வரிசையில. இப்போ அது மட்டும் இல்லாம அதே சீரீஸ்ல V3 அப்படின்னு ஒரு போன் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போனோட ஸ்பெக்ஸ் வந்து லோ எண்ட் ஸ்பெக்ஸ் தான், ஆனா இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அவங்க சொல்றாங்க அப்படின்னா, வேர்ல்ட்ஸ் சீப்பஸ்ட் 5G போன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு 5G ஃபோன் இப்போ தான் முதல் முறையாக அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5G இன்னும் இந்தியாவுக்கு வரலைன்னாலும் 5G ஃபோன் எல்லாத்துக்கிட்டையுமே வந்துடும் போல இருக்கு. 5G என்னைக்கு வரணும்னு தெரில, கரெக்ட் தான், இந்த லான்ச்சுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைய டெக்னிக்ஸில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை பை, சீக்கிரம் பார்ப்போம், டாடா பாய்.